சொல்லால் சாலை தெரியும். ஆறும் பெரிய குடும்பத்திலே வளர்ந்து வாழ்ந்தவள். எனது தாயும் தகப்பனும் நானொரு பேரையும் பொருள் வண்ணமாக வளர்த்து நல்ல ஆசானத்தில் ஒப்பி வைத்து ஆயகரைகள் 64 நல்ல மனதொரு கல்வி பேர் வைத்தார்கள். இருந்தாலும் கூட பிற்காலத்திலே தன் மகன் கஷ்டமடைய கூடாது என்று முறைக்கிணங்க தாயத்தில் வந்த கோபிலவில்லை தந்த சிறுவுக்கு வந்தவில்லை என்ற முகமொழியை கற்றுள்ள யான் அவர்களும் சொல்படியாக நடந்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் எனது தாயும் தகப்பனும் என்னை அழைத்து என்ன சொன்னார்கள் என்றால், மகனை உலகம் என்பது பெரிய சாகரம், இதை உலக வேண்டும் என்றால் நல்ல எண்ணத்தை நாட வேண்டும், தீவிரவர்களோடு பழகக்கூடாது, அப்படியெல்லாம் பல அறிவுரைகளை எடுத்துரைத்து நிறைய பொருளை சேர்த்து வைத்து விட்டு சிறிது காலம் வந்துவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்பொழுது நினைத்தேன், உலகம் அறியாத சிறுவன் நான், எங்கே சென்று பிழைப்பது, எப்படி இந்த பணத்தை எல்லாம் நம்ம செலவழிக்க போறோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு காலத்துல பணம் இருந்தாத்தான் சேரத்தகாத சின்ன சேர்வார்களே. அந்த முறையிலே வாங்க வாங்க, என்ன இவ்வளவு உட்காருங்க உட்காருங்க, விஷயம் கிடைக்கலாம் மாற சங்கர வித்திரவாசி ஐயா வந்து உட்காருங்க, நீங்க உட்காருங்க மைத தாங்கலாம் அப்ப உட்காருங்க ஐயா. அதாவது நீ காரணம் என்னன்னா உட்காருங்க, நான் தான் விடுறேன், வேற யாரும் விட முடியாது, பத்து மாதம் பொருந்த அப்புறம் விடுறேன். Yeah.
Thank you.
Terima kasih.